ஹாய் ஹலோ எவ்ரிவன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நோஸ் ப்ளீடிங் அதாவது நம்ம மூக்கில் இருந்து ஏன் ரத்தம் வடியுது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் இந்த மாதிரி மூக்கில் இருந்து ரத்தம் வடிகிறத எபிஸ்டாக்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு அதிகமாக இந்த பிரச்சனை இருக்கும் பத்து வயசுக்குள்ளே இருக்கிற அறுபத்தி குழந்தைகளுக்கு இந்த மாதிரி மூக்கில் இருந்து ரத்தம் வரும் சரி இப்போ நம்ம மூக்குல இருந்து ரத்தம் வருதுல ரெண்டு விதம் இருக்கு ஒன்னு பாத்தீங்கன்னா ஆன்டீரியர் பிளீடிங் நம்ம மூக்கோட முன்னாடியில இருந்து ரத்தம் வரும் இப்படி முன்னாடி பகுதியில இருந்து ரத்தம் வந்தா எந்த பிரச்சனையும் இல்லை மோஸ்டா குழந்தைங்களுக்கு முன்னாடியில இருந்துதான் வரும் சோ எந்த பிரச்சனையும் கிடையாது அடுத்து பார்த்தீங்கன்னா போஸ்டீரியர் ப்ளீடிங் நம்ம மூக்கோட பின்பகுதி உள்புறம்ல இருந்து ரத்தம் வருது இப்படி வந்தால் கொஞ்சம் சீரியஸான ப்ராப்ளம் சரி இப்போ நம்ம இருந்து ரத்தம் வரத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்க மோஸ்டாக மூக்கை சுத்தம் செய்கிறதுனால வரலாம் அடுத்து ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து நம்ம மூக்கை சிந்துறதுனால வரலாம் நம்ம ட்ரையாரை சுவாசிக்கும் போது வரலாம் ரத்த உறைதல் குறைபாடு இருக்கவங்களுக்கு மூக்கில் இருந்து ரத்தம் வரலாம் அடுத்து மூக்கில் எதாவது அடிப்பட்டா கூட ரத்தம் வரலாம் சரி ஏன் மற்ற பகுதியில் இருந்தெல்லாம் ரத்தம் வராம இந்த மூக்குல இருந்து மட்டும் ஏன் ரத்தம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்மளோட ரத்த குழாய்கள் மூக்குல மேலாகவே இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மூக்கு க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மூக்கை நோண்டுவோம் அப்போ நம்ம மூக்குக்குள்ள இருக்க மியூகோசா அப்படிங்கிற லேயரை டேமேஜ் பண்ணிடுவோம் ஸோ அப்போ ரத்தம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு இதோட எஃபெக்ட் வந்துட்டு உடனே இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது எப்போ வேணாலும் வரலாம் திடீர்னு நம்ம மூக்குல இருந்து பிளட் வரும் அதை வந்துட்டு நம்ம சில்லி மூக்கு உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கான காரணமும் லேயரை நம்ம டேமேஜ் பண்ணிட்டதுனால ரத்த குலைகள் விரியும் போது எப்ப வேணாலும் ரத்தம் வரதுதான் இதனாலதான் வந்துட்டு அதை சில்லி மூக்கு அப்படின்னு சொல்றோம் அடுத்து பார்த்தீங்கன்னா சளி போது அலர்ஜி ஏற்படும் போது இப்படிலாம் இருக்கும் போது கூட நம்ம மூக்கு சவந்து போயிடும் அப்போது அந்த டைமில் சுலபமாக ரத்தம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இப்படிலாம் வந்துட்டு இருந்து ரத்தம் வர்றது ரொம்பவே யூஸ்வலான ஒரு விஷயம் தான் இப்போது இந்த இருந்து ரத்தம் வர்றது எப்போ சீரியஸான பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருந்து வரக்கூடிய ரத்தத்தோட அளவு ரொம்ப அதிகமாக இருந்துச்சுனாவோ அப்படி ரத்தம் வடியும் போது மயக்கம் வந்தாவோ ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க அப்படின்னாவோ இதெல்லாம் ரொம்பவே சீரியஸான ஒரு

உடல்ல மற்ற பகுதியில் எங்கேயாவது சிவந்து இருந்தாவோ யூரின்ல ரத்தம் கலந்து வந்தாவோ இல்லை அடிப்பட்டு ரத்தம் நிற்காமல் வந்தாவோ இதுக்கெல்லாம் காரணம் ரத்த உறைதல் குறைபாடு பிரச்சனையாக தான் இருக்கும் ஸோ உடனே டாக்டர்ஸ் கிட்ட போய் அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் சரி ஓகே இன்னைக்கு நம்ம ஏன் வந்து நம்ம இருந்து ரத்தம் வருது அது எப்போது நார்மல் கண்டிஷன் எப்போது சீரியஸான கண்டிஷன் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க